السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين السلام عليكم ورحمة الله وبركاته فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم لا هجرة بعد الفتح ولكن جهاد ونية اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நல்லோர்கள் இறைநேச செல்வர்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் வல்ல ரஹ்மான் தன் அன்பையும் அருளையும் என்றென்றும் நிறைவாக தந்தருள்வானாக. நீண்ட ஆயுளையும் நிறைந்த ஆரோக்கியத்தையும் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் என்றென்றும் நசீபாக்குவானாக. நம்முடைய பிழைகளை தவறுகளை பொறுத்து அவனுடைய திருப்பொருத்தத்தை பெறுகிற நன்மக்கள் கூட்டத்தில் நம் எல்லோரையும் அல்லாஹ் சேர்த்து கொள்வானாக. இந்த உலகை விட்டு மூச்சடங்கும் நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஒழிந்த வண்ணம் நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான சொர்க்கத்திலே நமது நாயகம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நம்மையும் நம்மை பெற்றவர்கள் நமக்கு கல்வி தந்தவர்கள் நம் முன்னேற்றத்திற்கு காரணமான எல்லா மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, 1442 ஹிஜிரி வருடம் நிறைவு பெற்று இன்னும் ஓரிரு நாட்களிலே 1443 வருடம் ஹிஜிரி வருடம் துவங்கப்பெற இருக்கிறது. ஆங்கில வருடத்தை குறித்து உண்டான சிந்தனை போன்றோ அல்லது மற்ற தமிழ் தெலுங்கு வருடங்களினுடைய துவக்கம் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான நாட்களை குறித்து உண்டான சிந்தனையை போன்றோ ஹிஜ்ரி ஆண்டை குறித்து உண்டான பார்வை முஸ்லிம்களிடத்தில் அரிதிலும் அரிது. சுப நிகழ்ச்சிகளுக்கு தேதி குறிக்கிற பொழுது மட்டும் காலண்டர்களை திருப்பி இது எந்த வருடம் எந்த மாதம் எந்த நாள் என்று பார்க்கிற பழக்கம் நமக்கு இருக்கிறது. ஆனால் ஹிஜ்ரி என்ற இந்த வார்த்தைக்கு பின்னால் ஒரு மகத்தான வரலாறு இருக்கிறது. பொத்தம்பதுவாய் ஏதோ ஒரு பேருக்கு முஸ்லிம்களுக்கு ஒரு ஹிஜ்ரத் ஒரு வருடத்தின் எண்ணிக்கை வேண்டும், ஒரு வருட கணக்கை அதை நாம் பார்த்து கொள்வதற்கு நிர்ணயம் செய்வதற்கு ஒரு பெயர் வேண்டும் என்ற அடிப்படையில் ஹிஜ்ரி என்ற வார்த்தை இங்கே மையப்படுத்தப்படவில்லை. இதற்கு மாற்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மகத்தான தியாகமும் இந்த இஸ்லாம் இன்று ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கிறது உலகத்தின் நாலாபுறங்களிலும். பல நூற்றாண்டுகளை கடந்து இன்னும் இந்த மண்ணிலே இஸ்லாம் உயிர்ப்புடன் இருக்கிறது. சொல்லப்போனால் இன்னும் சில பத்தாண்டுகளிலே உலகத்தில் பிரம்மாண்டமான மதமாக இஸ்லாம் எழுந்து நிற்கும் என்று ஆய்வாளர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு இஸ்லாத்தின் வளர்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு பின்னால் இந்த ஹிஜ்ரி இருக்கிறது. அந்த வளர்ச்சிக்கு பின்னால் ஹிஜ்ரத் என்ற ஒரு மகத்தான சகாப்தம் இருக்கிறது. அன்பானவர்களே, அதை மையப்படுத்தி தான் இஸ்லாமிய வருடத்தை குறிக்கிற பொழுது ஹிஜ்ரி என்ற பெயரிலே குறிக்கிறோம் என்பதை நாம் முதலில் கவனத்தில் கொள்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொண்ட பயணங்கள் ஏராளம் உண்டு.
குறிப்பாக சொல்வதானால் இறைவனை சந்திக்க, இறைவனிடத்திலிருந்து அத்தாட்சிகளை பெற, இறைவனினுடைய வல்லமையை நேரடியாக காண்க பெருமானார் மேற்கொண்ட பயணம் மியராஜ் என்ற பயணம் நமக்கு தெரியும். அந்த மியராஜினுடைய பயணம் எப்படி அமைந்தது, அதனுடைய கால அளவு என்ன, எவ்வளவு தூரம் நபிகள் பயணித்தார்கள் என்பதை குறித்து ஆய்வாளர்கள் சொல்கிற பொழுது சொல்கிறார்கள், பெருமானார் இந்த பூமியிலிருந்து அவர்கள் மேற்கொண்ட அந்த மியராஜ் பயணத்தினுடைய தூரம் எவ்வளவு தூரம் என்றால், ஒருவர் 500 ஒளியாண்டு பயணித்தால் எவ்வளவு தூரம் பயணிப்பாரோ. ஒரு ஒளி என்பது இங்கே அதை பத்த வைத்தவுடன் அடுத்த நொடியில் நம் கண்ணெதிரிலே ஒளியாக வந்து நிற்கும் இல்லையா. இதுபோன்று இதை கணக்கிட்டு வைக்கக்கூடிய வருடமாக இருக்கிற ஒளியாண்டு 500 ஆண்டுகள் ஒருவர் பயணித்தால் எவ்வளவு தூரம் அவரால் கடக்க முடியுமோ அவ்வளவு தூர பயணத்தை பெருமானார் மியராஜ் என்ற பயணத்தில் மேற்கொண்டார்கள் என்று. ஆனால் அந்த பயணம் எவ்வளவு சுருக்கமாக இருந்தது என்றால், பெருமானாரின் அந்த மியராஜ் பயணத்தை வர்ணிக்கிற ஹதீஸுகள் எல்லாம் சொல்லும், பெருமானார் படுத்த அந்த படுக்கையின் சூடு தணிவதற்கு முன்பு பெருமானார் வந்துவிட்டார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த தாழ்பால் கதவு திறந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்விட்டு மறுபடியும் வரக்கூடிய அந்த நேரத்தில் தாழ்பால் ஆட்டம் இன்னும் நிற்கவில்லை, அவ்வளவு சீக்கிரத்தில் வந்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இவ்வளவு பெரிய தூரத்தை மிக இலகுவாக, மிக மிக நேர்த்தியாக அமைத்து கொடுத்த அல்லாஹ் ஹிஜ்ரத் என்ற பயணத்தில் மட்டும் சில சிரமங்களையும் சில சில கஷ்டங்களையும் வைத்தான். ஏன் அந்த ஹிஜ்ரத்தின் பயணத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஒட்டகங்களை பிடித்து கொண்டு அதிலே பதுங்கி பதுங்கி மக்காவின் மக்களின் கண்களுக்கு முன்னால் பட்டுவிடக்கூடாது என்ற ஒரு பரிதவிப்போடு சில பல நாட்கள் நடந்தே மதீனா வரை பயணிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் என்ன என்றால், மேராஜ் பயணம் என்பது பெருமானாரின் தனித்தன்மை, நாயகத்தின் அற்புதங்களை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்தது. ஹிஜ்ரத் என்ற பயணம் வாழ்வியலை கற்றுத்தர வேண்டி இறைவன் வகுத்தது. திட்டமிடல் என்றால் என்ன என்பதை நபிகளை வைத்து உம்மத்திற்கு அல்லாஹ் சொல்லி தந்தான். தொலைநோக்கு பார்வை என்றால் என்ன என்பதை நபிகளை வைத்து அல்லாஹ் கற்றுத்தந்தான். ஏதோ பிறந்தோம், ஏதோ ஒரு வேலையை பார்த்தோம், திருமணம் முடித்தோம், பிள்ளைகள் பெற்றுக்கொண்டோம், அன்றாடம் காலம் ஓடுகிறது, பொழுது விடுகிறது, பொழுது சாய்கிறது என்பது அல்ல மூமினின் ஒரு பார்வை. அவனுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிட பொழுதிலும் ஒரு கோல் அவருக்கு இருக்க வேண்டும், ஒரு இலக்கு இருக்க வேண்டும். அது ஆகிரத்தை சார்ந்த இலக்காக இருக்கட்டும், துன்யா சார்ந்த இலக்காக இருக்கட்டும், குடும்பம் சார்ந்த இலக்காக இருக்கட்டும், அந்த இலக்கை மையப்படுத்தி அவர் ஓட வேண்டும், பயணிக்க வேண்டும். லட்சிய பாதையில் அவர் பயணிக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த வழிகாட்டுதல் ஹிஜ்ரத்திலிருந்து அல்லாஹ் தந்தான். எந்த நேரத்தில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு கிளம்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நேரம் குறித்தார்கள். யார் வீட்டிலிருந்து கிளம்ப வேண்டும், எப்படிப்பட்ட முறையிலே இந்த பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்மோடு துணைக்கு யார் வரப்போகிறார்கள், எந்த வழியில் பயணிக்க வேண்டும், பயணத்தின் இடையிலே எங்காவது தங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் அல்லது நீண்ட தூர பயணம் என்பதனால் உணவினுடைய ஏற்பாடு என்ன, எந்த திசையை நோக்கி பயணிக்க வேண்டும், மதீனாவுக்கு நேரடியாக போய் இறங்கி விடுவதா அல்லது அதற்கு முன்னால் எங்காவது தங்கிவிட்டு போவதா, மதீனாவுக்கு போனதற்கு பிறகு அங்குடைய அந்த ஊரினுடைய உள்கட்டமைப்பு எப்படியெல்லாம் வகுத்து கொள்ள வேண்டும் என்று இவ்வளவு விஷயங்களையும் தீர்க்கமான பார்வையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகி அந்த பயணத்தை மேற்கொண்டார். அன்பானவர்களே, பொதுவாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தொலைநோக்கு பார்வை சிந்தனை என்பது மகத்தானது. எனவேதான் இஸ்லாம் எழுந்து கொண்டிருக்கிற பொழுது மக்காவிலே பல தடை கற்கள், பல்வேறு இடையூறுகள், இடைஞ்சல்கள், ஒரு கட்டத்தில் முஸ்லிம்கள் பல சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுகிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலைநோக்கு சிந்தனையோடு ஒரு பிரார்த்தனை செய்தார்கள், இறைவா
இந்த மார்க்கத்தை நீ பலப்படுத்த வேண்டும். இருவரை நான் கேட்கிறேன், இல்லை இல்லை இருவரில் ஒருவரை மட்டுமாவது கேட்கிறேன். உனக்கு யார் பிரியமோ அவரை கொடுத்து இந்த மார்க்கத்தை பலப்படுத்து. ஒன்று ஹத்தாவின் மகன் உமர், இன்னொன்று ஹாஷிமின் மகன் அபூஜகல். இந்த இருவரில் யாராவது ஒருவரை இந்த மார்க்கத்துக்கு கொடுத்து இந்த மார்க்கத்தை நீ பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். இந்த வார்த்தை என்பது மிக மிக முக்கியமானது. அல்லாஹும் ஐயீதில் இஸ்லாம், ஐயீது என்றால் இறைவா நீ சக்திப்படுத்து பலப்படுத்து என்று பொருள். அல்லாஹ் உமரை கொடுத்தான். நாயகத்தின் தொலைநோக்கு பார்வை இது. இஸ்லாமிய வரலாற்றை எழுதுகிற பெருமக்கள் சொல்வார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரிலே கொண்டு வந்து சேர்த்த இந்த தௌஹீத், இந்த ஏகத்துவம், இந்த இஸ்லாமிய ஜோதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பற்றி எரிய ஆரம்பித்தது. அது கொழுந்து விட்டு எரிந்த காலம் எது தெரியுமா? மிக வேகமாக பரவிய காலம் எது தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த 10.5 ஆண்டு கால கிலாபத்தில் தான், அந்த ஆட்சி காலத்தில் தான் இஸ்லாம் பாரங்கும் பரவி பரவியது. மிக வீரியத்தோடு அது பல இடங்களை பல்வேறு சாம்ராஜ்யங்களை சென்று சேர்ந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லித் தருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வை, அவர்கள் நாமிலிருந்து வெளிப்பட்ட அந்த வார்த்தை எவ்வளவு சக்தியானது, எவ்வளவு தொலைநோக்கு சிந்தனையோடது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிறார்கள், இன்னும் மதீனாவுக்கு போகவில்லை. தான் அங்கே போவதற்கு முன்பு அங்கிருக்கக்கூடிய சூழலை, அங்கிருக்கக்கூடிய நிலைமையை சீராக்க வேண்டும். இந்த மார்க்கத்தையும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்களையும் அங்கீகரிக்கக்கூடிய நபர்களை அங்கே உருவாக்க வேண்டும். நபிகள் யோசிக்கிறார்கள், சிந்தனையை கூர்மையாக்குகிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அதற்கு தேர்வு செய்தது முஸ்அப் பின் உமைர் என்ற ஒரு நபித்தோழரை. அவர்தான் மதீனாவுக்கு அனுப்பப்பட்ட முதல் ஆசிரியர், முஅல்லி. அவர் போனார், என்னவானது? அந்த மண்ணை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் மண்ணாக பக்குவப்படுத்தினார், பண்படுத்தினார். அங்கிருக்கக்கூடிய மக்களின் பெரும்பகுதி மக்களை இந்த மார்க்கத்தின் மீது நல்லபிப்பிராயத்தை ஏற்படுத்துகிற விதத்திலே தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டார். ஒரு வருஷம் தான், மிகச்சரியாக ஒரே வருஷம் தான். அவர் ஒற்றை நபராக போனார் மக்காவுக்கு. திருப்பி அவர் ஒரு 100க்கும் நெருக்கமான மக்களை அழைத்து கொண்டு வந்து நாயகத்தின் கை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள செய்தார். இப்ப ரசூலுடைய தொலைநோக்கு பார்வை, இவரின் மூலமாக இந்த காரியத்தை நடத்தி முடித்துவிட முடியும் என்கின்ற ஒப்பற்ற தீட்சண்ய பார்வை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களோடு. அந்த அடிப்படையில் தான் ஹிஜ்ரத்தினுடைய பயணமும் மிக துல்லியமாக அமைக்கப்பட்டது. உங்களுக்கெல்லாம் தெரியலாம், ஒரு பொறுப்பில் ஒருவர் இருக்கிறார், அவருடைய மறைவுக்கு பிறகு அல்லது அவருடைய கடைசி காலத்திலே ஒரு சரியான ஒரு ஆளை நியமிக்கவில்லை என்றால் எப்படி அந்த இடம் தடுமாறி போகும், திசை மாறி போகும் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு மகத்தான நேர்வழி என்ற ஜோதியை, இஸ்லாத்தை கையில் எடுத்து தான் தலைமையிலே ஒரு மகத்தான ஒரு கூட்டத்தை உருவாக்கிவிட்டார்கள். இந்த கொள்கையை தங்களின் வாழ்வியலாக எடுத்துக்கொண்டு காலையில் எழுந்தது முதல் இரவு கண் அயரும் வரை இந்த மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய வழியில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான பெருங்கொண்ட திரள் கூடிவிட்டது. இப்பொழுது பெருமானாரின் நேரமும் முடிய போகிறது, இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய காலமும் நேரம் கைகூடி வருகிறது. இப்பொழுது பெருமானார் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரம் கூடிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பின்னால் நம் இடத்திலிருந்து இந்த மக்களை வழிநடத்தக்கூடியவர் யார் என்பதை மிகச் சிறப்பாக தேர்ந்தெடுத்து அதை சூசகமாக சொல்லிவிட்டு தான் சென்றார்கள். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் இருக்கிற பொழுதே தன்னுடைய மெஹராபிலே, தன்னுடைய முசல்லாவிலே தான் நின்று மக்களுக்கு தொழ வைத்த அந்த இடத்திலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுவை நிப்பாட்ட வைத்து அவரை தொழச் செய்து பின்னால் மக்கள் எல்லாம் அவர் பின்பற்றி தொழ வேண்டும் என்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி அதை கண் குளிர பார்த்து, நாம் பயப்பட தேவையில்லை, இனிமேல் அபூபக்கரின் தலைமையிலே இந்த சமூகம் ஒன்று கூடிவிடும் என்கின்ற
ஆனந்தத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றார்கள் என்றால் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டியது நபிகள் நாயகம் தான் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல தான் வாழ்ந்து மரணித்ததற்கு பிறகு இந்த சமூகத்தின் நிலை என்ன என்பதை உட்பட மிக தெளிவாக தீட்சண்ய பார்வையோடு மிக சிறந்த திட்டமிடுதலோடு தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களின் வாழ்க்கையிலே இதுபோன்று உண்டான விஷயங்கள் நிரம்ப கிடக்கிறது ஹுதைபியா என்ற ஒரு உடன்படிக்கை நடந்தது மக்காவுக்கு மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட மதினாவில் போய் தஞ்சமடைந்த அந்த முஸ்லிம்கள் மக்காவுக்கு திரும்பி வர வேண்டும் உம்ரா செய்ய வேண்டும் என்கின்ற பேராவலிலே மக்காவை நோக்கி வருவார்கள் அங்கே வரக்கூடிய அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு முன்கூட்டியே செய்தி சொல்ல வேண்டும் நாங்கள் ஒன்றும் போர் தொடுத்து வரவில்லை உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கு வரல நாங்கள் இறை இல்லமாம் காபாவை தரிசிக்க வருகிறோம் எனவே எங்களை நீங்கள் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம் என்ற செய்தியை சொல்லி அனுப்ப தேர்வு செய்த நபர் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் அலி இல்லாமல் முன்னாடியே கூப்பிட்டு நீங்கள் மக்காவுக்கு நேரடியாக முதல்ல போயிருங்க போய் இந்த மாதிரியான விஷயம் மக்காவுக்கு மதினாவிலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களும் புனித பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த ஆலயத்தை தரிசிக்க வருகிறார்கள் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அவங்க உங்களோட சண்டை போட வராங்கன்னு நினச்சிக்காதீங்க என்ற செய்தியை சொல்ல சொன்னாங்க இங்கேயும் கூட ஒரு நுட்பத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறப்பாக கையாண்டிருக்கிறார்கள் வீரத்தில் தலை சிறந்த செய்யதுனா உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட அதே போன்று சமயோஜிதமாக யோசிக்கக்கூடிய செய்யதுனா அபூபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட கல்வி அறிவில் ஆற்றலில் மிகச்சிறந்து விளங்கிய அதர் செய்யதுனா முஆத் இப்னு ஜபல் செய்யதுனா அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் செய்யதுனா அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் போன்ற சஹாபாக்கள் இருக்க உமர் அலி அதற்கும் உஸ்மான் அலி அல்லாஹை பெருமானார் தேர்வு செய்தது எதற்கு அங்கே பெருமானாரின் தீட்சண்ய பார்வை நமக்கு கிடைக்கிறது உஸ்மான் அலி அல்லாஹு அனுபவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பும் சரி இஸ்லாத்திற்கு வந்த பின்பும் சரி மக்காவில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்களுடைய நல்லபிப்பிராயத்தை நிறைவாக பெற்றவர் இவருக்கு தோழர்கள் இவரை அங்கீகரிக்கக்கூடியவர்கள் ஆதரவளிக்கக்கூடியவர்கள் மக்காவில் நிறைய பேர் இருந்தாங்க உஸ்மான் வந்தால் இவர் ஏதாவது ஒன்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்தஸ்திலே அந்த தரத்திலே மக்கள் நிறைய மக்கள் இருந்தாங்க எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தேர்வு செய்து மக்காவுக்குள்ளே அனுப்பினார்கள் என்ற ஒரு குறிப்பையும் வரலாற்று ஆசிரியர்கள் தருகிறார்கள் இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நிரம்ப இதுபோன்று உண்டான தெளிவான திட்டமிடுதலை நாம் பார்த்து கொள்ள முடியும் அதிலே மிக முக்கியமானது ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தினுடைய மதீனா என்பது வேற்று பூமி அங்கிருக்கக்கூடிய கலாச்சாரம் வேறு மக்காவினுடைய கலாச்சாரம் வேறு மக்கா மண்ணுக்கு இருக்கக்கூடிய சீதோசன நிலைமை என்பது வேறு அங்கிருக்கக்கூடிய மதீனாவினுடைய சீதோசன நிலைமை என்பது வேறு நமக்கெல்லாம் கூட தெரியும் ஹஜ் உம்ராவுக்கு போனவங்களுக்கு நல்லா தெரியும் மக்காவில் இருக்கக்கூடிய நாட்களில் மிக சுறுசுறுப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருப்பார்கள் மதினாவுக்கு போன உடனே நிறைய பேருக்கு சளி பிடிச்சிடும் காய்ச்சல் வந்துவிடும் ஏன் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து போன சஹாபாக்களுக்கும் கூட இப்படியெல்லாம் ஏற்பட்டது ஆரம்பத்தில் மதினாவுக்கு போன பின்னாடி எல்லாத்துக்கும் ஜுரம் நிறைய பேருக்கு கோல்ட் ஆகி போச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து அந்த மக்கள் முறையிட்டார்கள் இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்ணை தொட்டு துவா செய்தார்கள் இறைவா இந்த மண்ணின் மூலமாக எங்களுக்கு நீ பறக்க செய் இந்த மண்ணை நோய்க்கு நிவாரணத்தை தரக்கூடிய இடமாக ஆக்கு என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம் அப்போ மக்காவின் கிளைமேட் வேற மதினாவினுடைய கிளைமேட் வேற மக்காவினுடைய தொழில் வேறு மதினாவினுடைய தொழில் வேறு மக்காவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வியாபாரிகள் மதீனத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் விவசாயிகள் நேர் ஆப்போசிட் ஆனது மக்காக்காரங்க எல்லாம் வெளியூருக்கு அதிகமாக பயணம் பண்ணி அதிகமான நாட்கள் பயணத்தில் இருப்பார்கள் கொடுக்கல் வாங்கல் என்பதெல்லாம் வெளிநாடுகளில் கூடிய உறவு இருந்தது அவர்களுக்கு மதீனத்து மக்கள் மதீனா விட்டு வேற எங்கேயுமே போக மாட்டாங்க அங்கே தான் இருப்பார்கள் விவசாயிகள் வேறங்க போவாங்க அவர்களுக்கு விவசாயம் அறுவடை மகசூல் அதை விற்பனை பண்றது சந்தை இதுதான்
இப்படி கலாச்சாரத்திலும் கிளைமேட்லயும் அவங்களுடைய பழக்க வழக்கங்களில் நேர் முரணாக இருக்கக்கூடிய ரெண்டு ஊர் இப்பொழுது இந்த ஊரிலிருந்து இந்த ஊருக்கு மக்கள் வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பற்ற ஒரு உறவை அங்கே ஏற்படுத்தினார்கள். ஒப்பற்ற உறவு இன்னைக்கும் கூட நிறைய ஊர்ல இருக்குங்க. வெளியூர்காரரு இவர் வந்து நம்ம ஊர்ல சட்டம் பேசுறதா? இவன் நம்ம ஊர்காரனா? இவன் வெளியூர்லேருந்து தஞ்சம் புழைக்க பஞ்சம் புழைக்க வந்தவன் இங்கே புழப்புக்காக வேண்டி வந்து விட்டால் புழப்பை மட்டும் பார்த்துட்டு போக வேண்டியது. இவர் என்ன இங்கே வந்து சட்டம் பேசுறது? இவர் என்ன இங்கே வந்து வியாக்கியானம் பேசுறது என்றெல்லாம் சொல்லுகிற பழக்கம் இன்னும் சில ஊர்களில் இருக்கத்தான் செய்கிறது. எல்லாவரையும் சொல்றது அந்த மாதிரியான ஒரு நிலை எதிர்காலத்தில் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அன்சாரிகள் மதினத்து மக்கள் அவங்கள்ட்ட ரெண்டு பிறவு இருந்துச்சு. ரெண்டு பிரிவு, அவுஸ் என்ற ஒரு கோத்திரம், ஹஸ்ரஜ் என்ற ஒரு கோத்திரம். அதாவது குடும்பம், நம்ம புரிய மாதிரி விளங்குற மாதிரி சொல்றதா இருந்தா குடும்பம், அவுஸ் குடும்பம், ஹஸ்ரஜ் குடும்பம். இவங்க ஒரு பெரிய குடும்பம், இவங்க ஒரு பெரிய குடும்பம். இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மத்தியிலேயே கீரியும் பிள்ளையுமா தான் இருப்பாங்க எப்பவுமே. கீரியும் பாம்பும் தான் எப்போதுமே ஒரு விதமான ஒரு வெறுப்பு இருக்கும். எப்பமாவது சண்டை வந்துச்சுன்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது ஒன்றாச்சா? ரசூல்லா அந்த ரெண்டையும் எப்படி எந்த பேரில் மாற்றினாங்கன்னா அவுஸ் ஹஸ்ரஜ்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க, மறந்துடுங்க. இனிமேல் நீங்கள் எல்லாரும் அன்சாரிகள். நாங்கள் அன்சார், உதவி செய்யக்கூடியவர்கள், ஒத்தாசையாக இருப்பவர்கள் என்பது பொருள் ஒன்று. அடுத்து மக்காலேருந்து வந்தவங்களுக்கு பேர் முஹாஜிர், ஹிஜ்ரத் மேற்கொண்டு வந்தவர். மதினாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு பேர் அன்சார், மதினாவை சொந்த ஊராக கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அன்சார். ரசூலுல்லாஹ் அந்த ரெண்டை இணைச்சி நீங்க எல்லாரும் சஹாபி, என்னுடைய தோழர்கள், அசஹாபி. உங்க தனிப்பட்டவர்கள் முஹாஜிரியா இருக்கலாம், அன்சாரி என்ற பெயரில் இருக்கலாம், ஆனா பொதுப்படையில் பார்க்கிற பொழுது நீங்கள் எல்லாம் என் தோழர்கள், சஹாபி என்ற பொதுப்படை பெயரை கொடுத்து அவர்களை இணக்கமாக்கினார்கள். எவ்வளவு மகத்தான உறவு அந்த உறவு, எவ்வளவு தொலைநோக்கோடு பார்க்கப்பட்ட உறவு அது. கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே சண்டை போட்டு ஒருவருக்கொருவர் ஆயுதத்தை ஏந்தி நிற்கக்கூடிய இந்த காலத்தில் நாம் யோசித்து பார்க்கிறோம். அற்ப சொத்துக்காக வேண்டியும் அற்ப சுகத்திற்காக வேண்டியும் வீட்டை ரெண்டாக்கி குடும்பத்தை பிரித்து ஒருவருக்கொருவர் ரெண்டு பேரும் குடும்பங்கள் மிகப்பெரிய பகையாக பல வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் அந்த சகோதர உறவை யோசித்து பார்க்கிறோம். அவங்க கூடலாம் ஒண்ணு பிறகல, ஒன்று சேர்ந்து பிறந்தவங்க இல்லை. சின்ன மாமக்க பெரியமா மக்க அதுவும் கிடையாது. ஏதாவது ஒரு உறவா தொப்புள் கொடி எதுவும் கிடையாது. இஸ்லாம் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு இடையிலே உறவு. உஹ்வத்துல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சகோதரத்துவம் மட்டும்தான் அவர்களுக்கு சொந்தம், வேற எதுவும் இல்லை. அந்த சகோதரத்துவம் நாயகம் கட்டி போட்டது, நாயகம் ஏற்படுத்தியது. எவ்வளவு அது இறுக்கமாக இருந்தது என்றால் ஒருவர் சொன்னார், எனக்கு ரெண்டு தோட்டம், ஒன்னு நான் உனக்கு தந்துடுறேன் நீ வியாபாரம் பண்ணு. அப்துல் ரஹ்மான் நௌஃபர் அலியல்லாஹு அன்ஹு சொன்னார், எனக்கு ரெண்டு மனைவி இருக்கிறார்கள், நீங்கள் யாரை கை காட்டுகிறீர்களோ, விருப்பப்படுகிறீர்களோ, ஏன்னா உங்க தோட்டம் தரவு, உங்க வியாபாரம், உங்களுடைய வர்த்தகம், குடும்பம் எல்லாத்தையும் இஸ்லாம் என்பதற்காக வேண்டி உதறி தள்ளிவிட்டு வந்திருக்கிறீர்கள் எங்க மண்ணுக்கு. பொதுவாகவே இஸ்லாம் அங்க அந்த இடத்துல இருந்து படிக்குது. வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வர்றாரு, நம் வீட்டுக்கு வருகிறார், வீடு தேடி வருகிறார் என்றால் அவர் நம்முடைய விருந்தாளி. விருந்தாளியை உபசரிப்பது, கண்ணியப்படுத்துவது இஸ்லாமிய மரபு, இஸ்லாமிய மரபு. அதை தூக்கி நிறுத்தியவர் உண்மை முஸ்லீம் என்ற அடையாளத்திற்குள்ளே வருவார். எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல் யுக்ரிம் லைஃபா, அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் யார் விசுவாசம் கொண்டிருக்கிறார்களோ அவர் தன்னுடைய விருந்தாளியை உபசரிக்கட்டும், கண்ணியப்படுத்தணும் நாங்கள் சொல்லாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? விருந்தாளியை உதாசீனம் செய்பவர்களுடைய உள்ளத்திலே ஈமான் பரிபூரணம் அடையவில்லை என்று அர்த்தம். அங்க மதினாலிருந்து படிக்கிறது இந்த பாடத்தை. இப்போ சொன்னாரு, நீங்க வெளியூர்ல இருந்து இஸ்லாம் என்ற ஒற்றை வார்த்தைக்காக வேண்டி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கீங்க எங்க மண்ணுக்கு. உங்களை கண்ணியப்படுத்துறது எங்களுடைய கடமை அல்ல அல்லவா? நீங்க யார விரும்பப்படுறீங்க சொல்லுங்க. ரெண்டு மனைவி கை காட்டுங்க, அந்த பெண்ணை தலாக் விட்டு உங்களுக்கு நானே முன்னின்று திருமணம் நடத்தி தருகிறேன். எவ்வளவு பெரிய வார்த்தை இது! கற்பனையில் அடங்குமா இந்த வார்த்தை? இப்படிப்பட்ட சகோதர உறவை ஏற்படுத்திய மகத்தான ஒரு பயணம் தான் ஹிஜ்ரத் என்ற பயணம்.
அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு திட்டம் என்ற பெயரிலே நாட்டை குட்டிச்சவராக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொலைதூர திட்டத்தை எல்லாம் நாம் யோசித்து பார்க்கிறோம். பொருளாதார திட்டம் வகுத்தார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவுக்குள்ள போவோம், நான் பல தடவை சொல்லியிருக்கேன். மதினாவுக்குள்ளே போகிற பொழுது எல்லாரும் ஏழைகள். கடுமையான பஞ்சம் இருந்தது, கடும் வறுமை இருந்தது. பத்தாக்குறைக்கு அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாம் எப்படி இந்த ரெண்டு பேரையும், மக்கால இருந்து வந்திருக்கக்கூடியவங்க, மதினால இருக்கக்கூடியவங்க, காவு வாங்கலாம் சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சூழலில் வெறும் பத்தே வருடம் தான், பத்தே வருடம் தான். அந்த மண்ணை எப்படி மாத்தினார்கள் என்றால், ஜக்காத்து கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, வாங்கறதுக்கு ஆளே இல்லைங்க. கொடுக்கறதுக்கு ஆள் நிறைய இருக்குது, நான் தரேன் நான் தரேன்னு முன்னு வராங்க. வாங்கறதுக்கு ஆளை தேடி பார்த்தா ஆளை காணும். ஒரு காலத்தில் பிறருடைய கையை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டிருந்த கூட்டம் மதீனாவில் இன்னைக்கும் இருக்குது. சுஃபா திண்ணை, அங்கே நூற்றுக்கணக்கான தோழர்கள் எப்பொழுதுமே பசியோடும் வறுமையின் பிடியில், கோரப்பிடியில் சிக்கி கிடப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்லேயே வசனம் திறக்கணும் பாருங்க. நீங்க அவங்க உங்கள்ட்ட கேட்க மாட்டேங்கிறாங்கன்றதுனால அவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்கன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க அல்லாஹ் சொன்னான் ரொம்ப இஃபத்து, சில பேருக்கு அதை அல்லாஹ் கொடுத்துட்றான், வாய் திறந்து கேட்கறதே இல்லை. அது பெரிய அவமானம். கேட்டு பெறுதல் என்பது அவமானம். தானா தரணும், நிலைமையை பார்த்து புரிந்து தானாக முன்வந்து தர வேண்டும். இதுதான் உயர்வு, உயர்குணம். அல்லாஹ் சொன்னா அவங்க உங்கள்ட்ட யாரும் கேட்கறது இல்லை, அதனால நீங்க எல்லாம் அவங்கள பார்த்து பெரிய பணக்காரங்க நினைச்சிட்டீங்க. அவங்க ஏன் தெரியுமா கேட்கறது இல்ல, கையேந்த கூடாது என்பதற்காக நீ கேட்பதில்லை. நினைச்சுக்காதீங்க அவங்க எல்லாம் பெரிய செல்வந்தர்கள் என்று, மிகப்பெரிய ஏழைகள், வறுமையின் கோலப்படியில் இருக்கிறார்கள். அப்படி இருந்தார்கள் மதினத்து ஆரம்ப காலகட்டத்தில். யாராவது சாப்பாட்டுக்கு நம்மை அழைத்து போக மாட்டாரா என்ற ஏக்க பார்வை அவர்களின் முகத்திலே எப்பொழுதும் வெளிப்பட்டிருக்கும். உடையிலே பல கிழிசல்கள் தைத்து தான் போட்டிருப்பார்கள். அந்த மண்ணை எப்படி மாத்தினாங்கன்னா, அந்த ஊரிலுடைய சூழலை எப்படி மாற்றினார்கள், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யாராவது உங்கள்ல சொத்தோடு இறந்து போனால், நிறைய சொத்து பத்திலாம் இருக்குது, அந்த சொத்துலாம் எங்களுக்கு தேவையில்லை, அரசாங்கத்துக்கு தேவையில்லை, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வாரிசுக்கு கொடுத்துருங்க. யாராவது கடனோடு இறந்து போவர்கள் இருப்பது என்று அறிந்தால் என்ற சொல்லுங்க, அந்த கடனை அடைப்பதற்கு என்னுடைய அரசு முன்வரும். நாங்கள் சொல்லாமே, என்னுடைய அரசு முன் வந்து அவர் பட்ட கடனை என் அரசு அடைக்கினாங்க. எந்த கடன் யார், எந்த அரசு அடைச்சிருக்கு? பட்ட கடனுக்காகவே நீ மக்களை ஓங்கி வேகமாக தலையில் தான் கொட்டுகிறது. அதிலும் குறிப்பாக ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் கடன் பட்டு விட்டால், படிப்புக்காக வேண்டி கடன் வாங்கினான், விவசாயம் செய்யறதுக்காண்டி கடன் வாங்கினான், தொழிலுக்காக வேண்டி கடன் வாங்கினான், அதை கட்ட முடியாத நிர்பந்தம் ஏற்படுகிற பொழுது வட்டிக்கு மேல் வட்டி போட்டு அவனை நைய புடைக்கிறதே தவிர அதை அடைக்கிறதுக்கு என்ன வழி என்பதெல்லாம் யோசிப்பதே கிடையாது. இதுதான் பொருளாதார திட்டமிடல். எவ்வளவு நுட்பமாக அந்த பத்தே ஆண்டுகளில் அந்த பூமியை வளம் கொழிக்கும் பூமியாக மாற்றினார்கள். யார் யாருக்கு எதை கொடுக்கணும், எதை கொடுத்தா இவர் சரியா செய்வார், அதுதான் ஒரு உண்மையான தலைமைத்துவத்தினுடைய அடையாளம். இவர்கிட்ட அந்த வேலையை கொடுத்தா சரியா நடக்கும், இவர்கிட்ட போக கூடாது. வகி வருது, இறை செய்தி வந்துட்டே இருக்குது, யார்கிட்ட கொடுக்கலாம் பொறுப்பை? சரியா எழுதணும், வர்றதை மட்டும்தான் எழுதணும், சேர்த்து ரெண்டு விஷயத்த சேர்த்தரக்கூடாது. போகிற போக்கில் இதுவும் நல்லா இருக்கு, நம்ம கருத்து, சொந்த கருத்து, சோக கருத்து எழுது, ரெண்டு எழுதக்கூடாது. யாரை கொடுக்கலாம்? ஜெய்தபின் சாபித் ரலி எல்லாம் என்ற சின்ன வயது, இளம் வயது நபி தோழரை பெருமானா சல்லாசன் தேர்வு செய்தார்கள். நபிகள் அவரை தேர்வு செய்கிற பொழுது அவருடைய வயது என்ன தெரியுமா, 17 வயசு, வெறும் 17 வயசு. ரசூலுல்லாஹ் பொறுப்பத்தையும் கொடுத்தாங்க. குர்ஆன மக்களுக்கு கற்றுத்தரணும், மகத்தான பணி இறங்கி இருக்கிறது, வேதம் இறங்கி கொண்டிருக்கிறது. யார்கிட்ட கொடுத்தான் அந்த பணியை? அதில் செய்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, பார்க்கறதுக்கு ஒல்லியான தேகம் உடையவர், எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, ஓம குச்சி என்று சொல்வார்கள். இப்படி இருக்கிறீ பார்க்கறதுக்கு புல்தடிக்கு பகிர்வான் என்று சொல்வதெல்லாம் நம் ஊர்களிலே வழக்கம் இருக்கிறது அல்லவா? அப்படி இருக்கிறாரு ஹஜரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. தேர்வு செஞ்சாங்க, நீங்கள் தான் மக்களுக்கு குர்ஆன் போதிக்கணும், டீச்சர். ஹஜரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் தேர்வு செஞ்சாங்க. 4 சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செஞ்சாங்க. மார்க்க சட்டம் பிரச்சனைகள் வருகிற பொழுது தீர்வு சொல்ல வேண்டும், அறிஞர் தான் தீர்வு சொல்ல வேண்டும், அறியாதவங்க ஒதுங்கி நிற்கணும். ஒரு விஷயத்தில் நமக்கு தெளிவில்லையா,
நம்மளால சொல்ல முடியாதா? இந்த பிரச்சனையை எதையாவது வாய் திறந்தா எடக்கு மடக்கா எதையாவது சொல்லி பெரிய குழப்பத்துக்கு ஆளாகிறோம். எனவே அந்த தீர்வு சொல்லுகிற மகத்தான பொறுப்பை யாருக்கு தரலாம்? பெரும் பெரும் சஹாபாக்கள் இருந்தார்கள், ரசூலுல்லா எடுத்து முடிவு செஞ்சாங்க. முஆத் இப்னு ஜபலுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாங்க ரலியல்லாஹு அன்ஹும். அன்பான சகோதரர்களை, இதுவெல்லாம் பெருமானா சல்லாசனுடைய உயர்ந்த திட்டமிடுது, உயர்ந்த தொலைநோக்கு பார்வை. ஒவ்வொரு விஷயத்திலும் நாயகம் காய் நகர்த்துகிற பொழுது எப்படி செய்யலாம், இதை எப்படி மிக சிறப்பாக முடிக்கலாம் என்பதிலே மிகச்சிறந்த திட்டமிடுதலை இந்த மார்க்கத்திற்கு அர்ப்பணித்து விட்டு போயிருக்கிறார்கள் என்றால் அதற்கெல்லாம் அடிப்படையான ஒரு விஷயம் ஹிஜ்ரத் என்கின்ற இந்த பயணத்தில் இருக்கக்கூடிய, இதன் ஊடாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய பல முக்கிய தகவல்கள் தான். அப்படிப்பட்ட மகத்தான வருடம் இந்த ஹிஜ்ரி வருடம், 1443 பிறக்க இருக்கிறது வரக்கூடிய புதன்கிழமையிலிருந்து என்று நினைக்கிறேன். இந்த வருடத்தை அடைய இருக்கிற நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறைவா, கடந்த வருடத்தினுடைய தவறுகளை பிழைகளை பொறுப்பதோடு மட்டுமல்ல, இந்த வருடத்தில் புது வருடத்தில் நுழைய இருக்கிற எங்களுக்கு ஆபத்துகள், பெரும்பெரும் இடர்கள், பெரும்பெரும் இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரிடர்கள் எதுவும் ஏற்படாமல் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளையும் முழுமையாக நீக்கி நிம்மதியாக மனநிறைவோடு இந்த வருடத்தை எதிர்கொள்வதற்கும் இந்த வருடத்தில் நுழைவதற்கும் வாழ்வதற்கும் எங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று வல்ல ரஹ்மான் இடத்திலே பிரார்த்திப்போம். அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. ஆமீன். வாக்கிரு தாவா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.